இந்த ஃபோர் பிளே வந்து எவ்வளவு நேரம் இருக்கலாம்? எனக்கே ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவு நேரம் இருக்கணும், அது இல்லாம என்னென்னலாம் பண்ணணும்னு. ஃபோர் பிளேன்றது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில ஆண்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தன்னுடைய மனைவியை வந்து ஃபோர் பிளேல வந்து திக்குமுக்காட செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலையும் கீழையுமா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தை வந்து செலவு பண்ணி நிறைய ஆண்கள் ஃபோர் பிளேலே டயர்ட் ஆயிடுவாங்க. ஃபோர் பிளேன்றது வந்து ஒரு பெண்ணுக்கான உணர்ச்சியை எழுப்பணும். ஒரு பெண்ணுக்கு எப்படியுமே எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆண் வந்து செக்ஸை பத்தி நினைச்ச உடனே, இப்ப ஆபீஸ்ல இருக்கக்கூடிய கணவனுக்கு ஆபீஸ்லயே மூடு வந்துடும், அங்கிருந்து வண்டி எப்படி பறந்து வருதுன்னே தெரியாது, ஆக மொத்தம் மூடு வந்துருச்சு, மைலேஜ் ரொம்ப கிடைக்கும். இது ஆணோட நிலை. ஆனா பெண்ணுக்கு வந்து எப்பவுமே என்ன அப்படின்னா, தன்னுடைய கணவன் தன்னை பார்க்கணும், தன்னோட பேசணும், தன்னோட அழகை பத்தி வர்ணிக்கணும், அடுத்து ஆராதிக்கணும், அரவணைக்கணும், அணைக்கணும், புணரணும், இந்த மாதிரிதான் போகும். விரும்புவாங்க ஒரு பெண்ணுக்கு வந்து அதீதமான அந்த செக்ஸ் அரவுசலை கொண்டு வர்றதுக்கு மட்டும்தான் இந்த ஃபோர் பிளேவை பயன்படுத்தும். டாக்டர் சொல்றீங்க இல்லையா, ஃபோர் பிளே. சோ எங்க இருந்து ஆரம்பிக்கணும் சொல்லுங்க. சோ ஃபோர் பிளேல வந்து முக்கியமான பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு கிசிங். சோ முத்தமிடுதல் வந்து அதீதமான உணர்ச்சியை வந்து பெண்களுக்கு வந்து தட்டி எழுப்பும். எப்பவுமே வந்து முதல் முறையா தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அந்த முதல் முத்தத்திலேயே வந்து அந்த ரத்தமானது வெஜினல நோக்கி ரொம்ப வேகமா சர்க்குலேட் ஆகும். ஜிவ்னு ஒரு அந்த ஃபீல் வரணும். அதாவது வந்து அந்த லிப்ஸ்ல வந்து சுவைத்தல்ல ஈடுபட்டேனே எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். சோ அந்த அளவுக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகமாச்சு அப்படினா வந்து அந்த பெண் உறுப்புல ஓரளவுக்கு லூப்ரிகேஷன் வர்றதுக்கு ஒரு ஃபார்மான ஒரு விஷயமா இருக்கும். சோ ஃபோர் ப்ளே எப்படி இருக்கணும் அப்படினா வந்து 10:1 அப்படினா அதாவது 10 பங்கு ஃபோர் ப்ளே இருக்கலாம், ஒரு பங்கு வந்து பெனட்ரேட் இருக்கணும்.